வணக்கம் நண்பா நண்பி. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள். ஓகே நண்பா நண்பி, வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனும் வீடியோலைஸ் பண்ண போகிறேன். டெம்ப்ளேட்டும் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா 9:16 அந்த ரேஷன் பார்த்திங்கன்னா வீடியோ மேக் பண்ண போகிறோம். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் தான் வந்து ஆட் பண்ண சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இந்த லெஃப்ட் சைடில் இந்த கீழே ஐக்கன் இருக்குது பார்த்திங்களா, இங்கே இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ரவுண்டாக தான் இருக்குது அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா 4.5 இருக்கு இல்லையா, இதை பார்த்திங்க அப்படின்னா 3 கொண்டாந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 3 வந்து உடச்சிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சில ஃபோட்டோ வந்து கரெக்டாக சென்டர் இல்லை அப்படின்னா அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கத்துக்குள்ள ஆப்ஷன் பார்த்து 2 பாக்ஸ் போட்டுரு பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டராக பார்த்து செட் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி வந்து கையில் கையை விரலை வச்சு இந்த மாதிரி செட் பண்ணி தள்ளினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்டர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான ரேஷியோ வந்து மாட்டிடும். ஓகே இப்போ இந்த ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஓகே எல்லாமே மற்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் நான் பார்த்திங்க அப்படின்னா கம்மியான ஃபோட்டோஸும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட நிறையா ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐகன் பார்த்திங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்ட் அந்த ஆப்ஷன் தான் போயிடும். நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்படி மேலே தள்ளிட்டு வாங்க. தள்ளிட்டு வந்து பார்த்திங்கன்னா கெட் மோர் அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா இதில் போங்க. இதில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அசஸ் ஸ்டோர் அந்த ஆப்ஷனில் தான் போயிடும். பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படியே மேலே தள்ளிட்டு வாங்க. இங்கே இருக்குது இதை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா டவுன்லோடு இந்த சில இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன்னால இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ அப்படின்னா பேக் வந்துடுறேன். பேக் வந்து இதை பார்த்திங்கன்னா உடனே வந்து ஆட் பண்ணுறேன். நான் எப்படி ஆட் பண்ணுறனோ அதே மாதிரி பார்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோ. இப்போ இதை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா 1.5 இருக்குல்லையா, என்ன ஸ்பீடில் உங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்கு. நீ உங்களுக்கு என்ன வேணும் என்ன ஸ்பீடில் வேணுமோ அந்த ஸ்பீடில் வந்து செட் பண்ணிக்கணும் பண்ணி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர்னு ஒன்று இருக்குது. அதாவது எப்படின்னா அந்த க்ரீன் கலர் ஒயிட் கலர் பார்டர் இருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு தேவையான கலரை கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி க்ரீன் கலர் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஓகே இது சூப்பராக இருக்குல்ல. ஓகே அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மாற்றலை, இருக்கிறதே வந்து நான் வந்து மாற்றி அப்படியே செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் கூட தாராளமாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறையா வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் போய் பாருங்கள். தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளேலிஸ்ட் கூட ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ண தண்ணி விட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பார்த்து லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே நன்றி. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்க ரைட் சைடில் பாக்ஸ் போட்டு ஒரு அம்புகுதி இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைலுக்கு வந்து என்ன ஃபார்மெட்டை சாப்பிடான்னு பார்த்து அந்த ஃபார்மெட் வச்சு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து கொடுத்துருங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து சேவ் ஆகும். இதை பார்த்திங்க அப்படின்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் செகண்டை ப்ரெஸ் பண்ணிட்டு 9:16 அந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிச்சுருங்க இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எல்லோ பாக்ஸ் தான் வரும். ஸோ அப்படி மேலே தள்ளிட்டு வாங்க. தள்ளிட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எனபிள் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த டெம்பிளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெம்பிள் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரும் இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா கத்துக்கல ஆப்ஷன் போகுது ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். அதுக்கப்புறம் பேக் வாங்க, பேக் வரதுக்கு மேலே இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா பிளண்டிங் ஆப்ஷன் போங்க, போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஓகே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த பிஎன்ஜி இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எவ்வளோ மேக் பண்ணிருப்பாரு அவ்வளோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறோம். மண்பி ட்ராக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிராஜர் இதை பார்த்தீங்கன்னா பெருசுப்படுத்திக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்கலையா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ் இமேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசுப்படுத்திக்கலாம் பண்ணி ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நான் பெருசுப்படுத்திக்கிறேன். பெருசுப்படுத்திட்டு பார்த்தீங்கன்னா டிக் ஆஃப் பண்ண கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் எதையும் மாற்றம் பண்ண தேவையில்லை. சூப்பராக வந்திருக்கு. ஓகே இப்போ இதுக்கு மேலே வந்துருங்க. இதுக்கு முன்னாடி வந்துங்க வந்துட்டு இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த டெம்பிளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பாட்டு வரலிச்ச டெம்பிள் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஆட் பண்ணேன் அப்படின்னால இந்த இடத்துல தான் வந்துருக்கு. ஸோ லாஸ்ட் கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி முன்னாடி தள்ளி விட்ருங்க. தள்ளி விட்டு இப்போ அந்த மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு அந்த மூணு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செருடு பேக் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டெம்ப்ளேட்டுக்கு பின்னாடி போயிடும். கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுருங்க இந்த மாதிரி. ஓகே சென்டராக பார்த்துருக்கு, இந்த மாதிரி தள்ளி வச்சுருங்க. தள்ளி வச்சுட்டு ரைட் சைடில் மெயின் ஆப்ஷன் மேலே வாங்க. பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க, போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து டெம்பிள் பார்த்திங்கனா கரெக்டாக இருக்குது. ஓகே அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம வந்து காலிங் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கனா லேயர் போங்க, இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா காலிங் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணிட்டு பார்த்து அவ்வளோ தூரத்துக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பெருசுப்படுத்திங்க, இந்த மாதிரி பெருசுப்படுத்திட்டு இப்போ இதில் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டபுள்யூ ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபாண்ட் தான் வந்து காமிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஃபாண்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு புள்ளி வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த காலிங் வரும்போது மூணு புள்ளி வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி பார்த்து நீங்களும் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ இதுக்கு மேலே வளர்ந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஜூமின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஜூமின் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து நம்பர் வர மாதிரி ஆட் பண்ணலாம். ஸோ லேயர் போங்க, இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் போங்க. அதில் போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 ஓகே அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு இதையும் பார்த்திங்கன்னா டபுள்யூ ஆப்ஷன் போயிட்டு நான் வந்து ஃபாண்ட்டை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஜூமின் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு நேரம் வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து காலிங் நான் டைப் பண்ணிக்கலாம் நம்பி உங்ககிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் பிரதர் காலிங் சிஸ்டர் காலிங் அப்படின்னு கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டர் ஃபோட்டோலாம் வச்சிங்க, அந்த மாதிரி வந்து நீங்கள் பிரதர் ஃபோட்டோலாம் வச்சு செட் பண்ணி அந்த மாதிரி நடிச்சிங்க அப்படின்னா பிரதர் காலிங் சொல்லிட்டு வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான நம்பர் கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் நம்ப ஓகேங்களா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே சூப்பராக நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்த பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணாமல் நம்ம வீடியோ அதாவது எப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்களுக்கும் மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே. நண்பன் வி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ ரைட் சைடில் பாக்ஸ் போட்டு ஒரு அம்புக்குறி இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைல் வந்து என்ன ஃபார்மெட்டு சப்போர்ட் பார்த்து அந்த ஃபார்மெட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கொடுத்துருங்க அப்படின்னா உங்கள் மொபைல் வந்து வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேட்டை வச்சு தெரிக்க விடலாம் ஓகே. நண்பா நண்பி மாற்றம் ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.